பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த சபைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே, நமது நாட்டிலே மிக மோசமான ஒரு கருநாளாக அன்றைய ஞாயிற்றுக்கிழமை கருப்பு ஞாயிறாக அந்த ஈஸ்டர் திருநாளிலே அந்த எங்களுடைய புனித தலங்களுக்குள்ளே இருந்த கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு அவருடைய உயிரை பறிக்கின்ற, அவர்களுடைய காயப்படுத்துகின்ற கேவலமான செயலை செய்த அந்த கயவர் கூட்டத்தை இந்த இடத்திலே நான், அந்த பயங்கரவாத செயலை செய்த அவர்களை பயங்கரவாதிகளாக அவர்களுடைய அமைப்பை இந்த நாட்டிலே தடை செய்து அதனோடு சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு இந்த நாட்டில் இருக்கின்ற அதிக உச்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றேன். இந்த விடயம் நாங்கள் இதை சிறிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதை அரசியலுக்காக யாராவது பயன்படுத்த நினைப்பீர்களாக இருந்தால் அது இந்த நாட்டுக்கு செய்கின்ற பாரிய துரோகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலை புலிகளுக்கு 20 வருஷங்கள் சென்றது. அவர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டு, சயனத்தை கடித்து கொண்டு, தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டு கரும்புலிகளாக வந்து தங்களுடைய இவ்வாறான தற்கொலைப்படை தாக்குதலை செய்வதற்கு. ஆனால் இந்த பயங்கரவாதிகள் அவர்களுடைய ஆரம்ப தினத்திலே இவ்வாறு இந்த நாட்டிலே என்றுமே இல்லாதவாறு ஒரே நாளிலே 3 மட்டக்களப்பிலும் கொழும்பிலும் மதத்தலங்களிலே, அதே போல் இந்த நாட்டிலே பிரபலமான ஹோட்டல்களிலே இவ்வாறான, அதாவது மோசகரமான கொலை செயலை செய்து இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மட்டுமல்ல, இந்த நாட்டின் சுற்றுலாத்துறையை, இந்த நாட்டின் எதிர்காலத்தை, எதிர்கால சந்ததியினுடைய எதிர்காலத்தை சீரழித்திருக்கிறார்கள். எனவே இதை வைத்துக்கொண்டு யாராவது அரசியல் செய்ய விரும்புவீர்களாக இருந்தால், அல்லது இந்த செயலையும் இலங்கையிலே வாழுகின்ற முஸ்லிம்களையும் சம்பந்தப்படுத்தி இந்த செயலை என்று நினைத்து நினைத்து வேதனையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற, வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நாட்டின் 20 லட்சம் முஸ்லிம்கள் அதிலே இருக்கின்ற, ஆக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற அகில இலங்கை ஜம்மியத் உலமா எல்லா உலமாக்களையும் கொண்ட சபை, அதனுடைய தலைவர், எல்லோரும் அதை முற்றுமுழுதாக எதிர்த்திருக்கிறார்கள். இந்த செயலை கண்டித்திருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு செயலை இந்த கூட்டம் செய்ய போகிறார்கள் என்று இந்த குறிப்பிடப்பட்ட சஹரான் மௌலவியுடைய பெயரையும் அந்த அமைப்புடைய பெயரையும் பாதுகாப்பு தரப்பிலே கொண்டு போய் பல மாதங்களுக்கு முன்னர் சொல்லியும் பாதுகாப்பு தரப்பு உரிய நடவடிக்கை எடுக்காததை விட்டு அவர்கள் இன்றும் கவலைப்படுகிறார்கள். அரசியல்வாதிகளாக இருக்கின்ற எங்களிடத்திலே ஏன் இவ்வாறு இந்த அரசியல் தலைமைகள் அல்லது இந்த பாதுகாப்பு தரப்பு தவறு செய்தது என்று எங்களிடத்திலே கேட்கிறார்கள். இனிமேலும் இவ்வாறான ஒரு அனர்த்தம் இந்த நாட்டிலே நடந்து விடாமல், இனிமேலும் இந்த பயங்கரவாதிகள் மிஞ்சி இருக்கின்றவர்கள் தங்களுடைய கடமையை அல்லது தங்களுடைய செயலை செய்ய விடாமல் நாங்கள் தடுப்பதற்கு ஒன்றுபட வேண்டும். எங்களுடைய அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ இருக்கிறார், அவர் வர்த்தக அமைச்சராக இருந்தார். குமார வெல்கமை இருக்கிறார், கைத்தொழில் அமைச்சராக இருந்தார். நான் கைத்தொழில் அமைச்சராக இருக்கிறேன், வர்த்தக அமைச்சராக இருக்கின்றோம். வர்த்தகத்தில் இருக்கின்றவர்கள் வர்த்தக பிரச்சனையை பேசுவதற்காக அமைச்சரை சந்திக்க வருவது வழமை. அவ்வாறு வருகின்றவர்களை அவ்வாறான ஒரு போட்டோவை எடுத்துக்கொண்டு இந்த சம்பவத்திலே சம்பந்தப்பட்டவர்களுடைய தந்தையை கைது செய்து பாதுகாப்பு தரப்பு வைத்திருக்கிறது. அந்த போட்டோவை வைத்துக்கொண்டு நண்பர் விமல் வீரவன்ச அவர் சொல்லியிருக்கிறார், நானும் இந்த விஷயத்திலே சம்பந்தப்பட்டதாக. இவ்வாறு பயங்கரவாதிகளை மறைத்துவிட்டு இந்த பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சிந்திக்கின்ற, பேசுகின்ற, அதற்கு எதிராக செயல்படுவதற்கு தயாராக இருக்கின்ற எங்களை போன்ற அரசியல்வாதிகளை இந்த பயங்கரவாதிகளோடு சம்பந்தப்படுத்தி பேசி இந்த பயங்கரவாதிகளுக்கு நீங்கள் உதவி செய்யாதீர்கள் என்று நான் கேட்கின்றேன். இந்த பயங்கரவாதிகளை ஏனைய பயங்கரவாதிகள் போல நீங்கள் இலகுவாக நினைத்து இந்த பயங்கரவாதிகளுடைய செயல்பாட்டை அரசியல்வாதிகள் மீது திணித்து இந்த நாட்டை குட்டி சோறாக்கி விடாதீர்கள் என்று நான் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். பயங்கரவாதத்தின் பாதிப்புக்குட்பட்டவன் நான், அகதியாக்கப்பட்டவன் நான், 1 லட்சம் மக்கள் விரட்டி அடிக்கப்பட்டபொழுது கடலிலே வந்து அகதி முகாமிலே வாழ்ந்தவன் நான், அகதி முகாமிலிருந்து அரசியலை ஆரம்பித்தவன் நான். அந்த இப்ராஹிம் ஹாஜியார் என்கின்றவர் 2017 என்னுடைய அமைச்சிலே வந்து வியாபார சம்பந்தம், அவர்தான் கொழும்பு மாவட்ட வர்த்தக சங்கத்துடைய தலைவர். அவரும் வர்த்தக சங்கமும் வந்து தங்களுடைய பிரச்சனையை பேசுவதற்காக என்னிடத்திலே வந்த பொழுது அவர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனை என்னுடைய அமைச்சுடைய அதிகாரிகளோடு பேசிய அந்த படத்தை வைத்துக்கொண்டு இந்த பயங்கரவாத கூட்டத்தை நான் வழி நடத்துவதாக உங்களுடைய இங்கு இருக்கின்ற அரசியல்வாதிகள் பேசுவார்களாக இருந்தால் இவர்களை விட கேவலமான அரசியல்வாதிகள் இந்த நாட்டில் இருக்க முடியாது. அது மாத்திரமல்ல, இந்த செயல் நடந்த ஒவ்வொரு நிமிஷமும், அதன் பிறகிலிருந்த ஒவ்வொரு நிமிஷமும் நானும் என்னுடைய சமூகமும் இருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிம் அரசியல்வாதியும் வேதனையின் விளிம்பில் இருக்கிறோம், வெட்கப்படுகிறோம். கிறிஸ்தவ மக்களிடத்திலும் எங்களுடைய மல்கர் மஞ்சள் கார்டினல் கௌரவத்துக்குரிய மத தலைவர்
ஒவ்வொரு அவர்களிடத்திலும் மன்னிப்பு கோருகிறோம். இவ்வாறு இஸ்லாத்துடைய பெயரால், இவ்வாறு இஸ்லாத்துடைய பெயரை வைத்துக் கொண்டு ஒரு சில உலமாக்கள் அல்லது ஒரு உலமா அந்த சஹரான் என்ற கயத்தனமாக நடந்து கொண்ட அந்த உலமாவுடைய செயல்பாட்டுக்காக நாங்கள் மன்னிப்பு கோருவதோடு மட்டுமல்லாமல் நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு இந்த பயங்கரவாதத்தை தோற்கடிப்பதற்கு ஒன்றுபடுவோம். இதனால் இதை நாங்கள் சிறிதாக இலகுவாக எடுத்து விடாதீர்கள். நாடு இருந்தால்தான் அரசியல் செய்ய முடியும். நாடு இருந்தால்தான் நாளைய நமது எதிர்கால சந்ததியினர் வாழ முடியும். இந்த பயங்கரவாதம் அமெரிக்காவிலே நடந்தது, பிரான்சிலே நடந்தது, அங்கே இங்கே எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, இன்றுதான் இலங்கைக்கு வந்திருக்கிறது. இதை நீங்கள் இலகுவாக கண்டுவிடாதீர்கள். எங்களுடைய அநியாயமாக இந்த விஷயத்தை நாங்கள் வேறு திசையிலே திருப்பி விடாதீர்கள். அதே போலதான் வனாத்த வில்லுவிலே, ஒரு நிமிஷத்தை முடிக்க, வனாத்த வில்லுவிலே ஆயுத கிடங்கோ அல்லது ஆயுதங்களோ கைப்பற்றப்பட்டதாக செய்திகள் வந்தது. வந்தது மட்டுமல்லாமல் அதனோடு சம்பந்தப்பட்டவர்களை, அதாவது கைது செய்திருந்த பொழுது அவர்களை விடுவிக்க சொல்லி யாரோ அரசியல்வாதிகள் பேசியதாக சொல்லப்பட்டது. சபை தலைவர்களிடத்திலே நான் வினயமாக வேண்டுகிறேன், பாதுகாப்பு அமைச்சர் ருவான் விஜயவர்தன் இங்கு இருந்தால் அவரிடத்திலே நான் கேட்கிறேன், தயவு செய்து இந்த சபையிலே நீங்கள் அதை உறுதிப்படுத்த வேண்டும். எந்த அரசியல்வாதி வனாத்த வில்லுவிலே கைது செய்யப்பட்டவர்களை விடுவியுங்கள் என்று எந்த போலீசாருக்கு அல்லது யாருக்கு அல்லது எந்த அரசியல் தலைமைக்கு யார் பேசியது என்பதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அல்லது பேசவில்லை என்றால் பேசவில்லை என்று சொல்ல வேண்டும். இல்லாத ஒன்றை அல்லது அவ்வாறு பேசியிருந்தால் அது முற்றாக தவறு. அவ்வாறு பேசியவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் எங்களுடைய அமைச்சரிடத்தில் நான் சொல்கிறேன். அதை விடுத்து விட்டு இதை இல்லாத பொல்லாதவை எல்லாம் என்னிடத்திலே, அதாவது இல்லாத பொல்லாத விஷயங்களை சொல்லி இந்த சபையை பிழையாக வழிநடாத்தாதீர்கள் என்று கேட்கிறேன். இங்கு அன்பு நண்பர் ஜெயசேகர சொன்னார், அகில இலங்கை ஜம்மியத் உலமாவும் இந்த விஷயத்தை கண்டிக்க வேண்டும் என்று. அகில இலங்கை ஜம்மியத் உலமாவுடைய தலைவர் ரிஸ்வி முஃப்தி அவர்களும் எங்களுடைய அமைச்சர்களும் மரியாதைக்குரிய கார்டினல் மல்கம் ரஞ்சித் அவர்களை நாங்கள் சந்தித்து முதலாக வேதனையை சொன்னோம், எங்களுடைய சோகத்தை சொன்னோம். எங்களுடைய இந்த நாட்டில் நிற்கின்ற இந்த நிலையிலிருந்து நாங்கள் ரெண்டு சமூகமும் இணைந்து வாழ்ந்தவர்கள், தொடர்ந்து எவ்வாறு இணைந்து வாழ்வது என்பதற்கான வேலை திட்டத்தை முன்னெடுப்போம் என்று பேசினோம். அது மட்டுமல்ல, நாங்கள் அதாவது அகில இலங்கை ஜம்மியத் உலமா பல மீடியா கான்ஃபரன்ஸை வைத்தது, மீடியா கான்ஃபரன்ஸிலே இதை கண்டித்தது, தவறு என்று சொன்னது, கொலை என்று சொன்னது, பயங்கரவாதம் என்று சொன்னது. ஆனால் இந்த ஊடகங்கள் அகில இலங்கை ஜம்மியத் உலமாவுடைய செய்தியை போடவில்லை. சில ஊடகங்கள் மிக மோசமாக நடந்து கொள்கிறார்கள். சில ஊடகங்கள் தங்களுடைய அவார்ட் பெறுவதற்காக, ஊடகத்துடைய வாடிக்கையாளர்களை அதிகரிப்பதற்காக சில ஊடகங்கள் உண்மையான செய்திகளை, தேவையான செய்திகளை மறைத்துவிட்டு ரோட்டிலே உள்ள அங்கீகாரம் இல்லாதவர்களுடைய சில விஷயங்களை ஊடகங்களே பரப்புகிறார்கள். எனவே